ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் சயின் சிட்டி தமிழக அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் இந்த பதவிகளுக்கு யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் மேக்ஸிமம் அஞ்சாம் ஓப்போ எட்டாம் ஓப்போ பத்தாம் ஓப்போ பன்னிரெண்டாம் ஓப்போ டிகிரியோ டிப்ளோமாவோ எது படித்திருந்தாலும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் பதவியின் பெயர் களப்பணியாளர்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் பர் மந்த்து சேலரி வந்து கொடுக்குறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தமாக பதினொன்று வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதினோரு காலியிடங்கள் இன சுழற்சி முறையில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு யார் இருக்கலாம் எவ்வளோ வேகன்சி கொடுக்குறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒரு வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதிப்படி உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் முப்பத்தஞ்சு வயசு வரையும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் பிசிஎம்பிசியாக இருக்கும் பட்சத்தில் முப்பத்தி இரண்டு வயசு வரையும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் ஓசி அதர் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா போஸ்ட் மூலிமா அனுப்பணும் ஓகேங்களா அதாவது வர பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதிக்குள்ளே அவங்களுக்கு போய் சென்றடைகிற மாதிரி நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து போஸ்ட் மூலயமா அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுறீங்க அதை ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அதில் மேலே ஒரு ஃபோட்டோ ஓட்டி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுறீங்க ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ உங்களோட கல்வி தகுதி ஜாதி சான்று ஸோ அடுத்து உங்களை இதில் எதனாவது எக்ஸ்பீரியன்ஸ் சென்ட்ரு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஜெராக்ஸ் ஒவ்வொன்றா பின்னாடியே அட்டாச் பண்ணுறீங்க கீழே கார்னரில் அதாவது ரைட் கார்னர் கார்னரில் வந்து உங்கள் சைனு நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா ஃபார்ம்லேயும் கீழே கார்னரில் ஒரு சைன் போட்டிருங்க அது வேறு செல்ஃப் அட்ரெஸுடு ஸோ உங்கள் ஃபோட்டோ மேலேயும் ஒரு சைன் போட்டுருங்க செல்ஃப் அட்ரெஸு போட்டு ஒரு என்வலப் கவரை வாங்குறீங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் இந்த போஸ்ட்டு கவரும் அந்த வாங்குற செலவும் தான் உங்களுக்கு இதில் வரப்போகுது எக்ஸாமினேஷன் இங்கே கிடையாது இன்டர்வியூ மூலிமா செலெக்ஷன் பண்ண போகிறாங்க ஸோ வாங்கி ஒரு இரண்டுமளுக்கு அப்புறம் உள்ளே போட்டு ஸோ நீங்கள் ஒரு போஸ்ட்டு கவரை வாங்கி எல்லாத்தையும் வந்து ஃபார்ம் ஃபார்ம் எல்லாத்தையும் வரிசை அடிக்கி மடக்கி உள்ளே வச்சு டூ அட்ரஸ் எழுதி ஃப்ரம் டூ அட்ரஸ் எழுதி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வர போகிறீங்க இதுதான் ஒர்க்கு ஸோ டைம் கிடைக்கிறப்ப இதை அப்ளை பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் நான் வீடியோக்கள் ஒரு கொடுக்குறேன் ஸோ ஒரே தெரியாது போயிட்டு இந்த மாதிரி இருக்கிற அப்ளை போஸ்ட்டில் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஜாப்புக்கும் சேர்த்து போஸ்ட் மூலயமா அனுப்பிவிட்டு வந்து வந்துருங்க வேலை முடிஞ்சிருச்சு ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தான் அந்த வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்ருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து யாருனாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்ப அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் தான் ஸோ வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்கமாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மீண்டும் இன்னொரு வேலைவாய்ப்பு பதிவில் மீண்டும் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்